வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். சன் டிவி மாஸ்டர் ஷெஃப்பில் செங்குட்டுவன் சார் 72 வயசுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் செஞ்ச மாங்காய் சிறுதானிய கட்லெட் ரெசிபியில் இம்ப்ரெஸ் ஆகி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் தினையை கழுவி சேருங்க. இதில் 1 கப் தண்ணியும் தேவைக்கு உப்பும் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டம்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷம் கழித்து திறந்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மாங்காயை துருவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேருங்க. இதில் பொடியாக நறுக்கிய 1 வெங்காயம் போட்டு வதக்குங்க. நறுக்கிய 1 இன்ச் இஞ்சி சேருங்க. பொடியாக நறுக்கிய 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இதில் துருவிய 1/2 கப் மாங்காய் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின புதினாவை போட்டு கிளறி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் மாங்காய்க்கு தேவையான உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து விடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேருங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க. அடுத்து கடாயில் 1/2 கப் தேங்காய் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லேசாக கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வருங்க. இதில் வதக்கிய மாங்காய் கலவையையும் வேக வச்ச தரையையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ கட்லெட்டை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் மைதாவும் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் ரொம்ப கொஞ்சமாக உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா தளர்த்தியாக கரைச்சிக்கோங்க. நான் மேலே கோட்டிங்காக நூடுல்ஸை பொடியாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ கட்லெட்டை மைதா கலவையில் தோய்ச்சி நூடுல்ஸில் புரட்டி மீடியமாக காஞ்ச ஆயிலில் சேருங்க. 1 புறம் செவந்ததும் மறுபுறம் செவக்க வச்சு எடுத்துடுங்க. சத்தான ருசியான தென்னை மாங்காய் கட்லெட்டை தக்காளி சாஸோட பரிமாறுங்க. ரெசிபியை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.